ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரியா சசி சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஹையர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருக்கோம். இதோடைய கெப்பாசிட்டி வந்து 630 லிட்டர்ஸ். இது வந்து டெமோக்கு வராங்க, அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரிட்ஜை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது சைட் பை சைடோடைய சைட் பை சைட் ரெஃப்ரிஜிரேட்டர். இது வந்து ஒன் சைடு வந்து ஃப்ரீசர், ஒன் சைடு வந்து ஃப்ரிட்ஜு. பட் இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜாகவே. இது ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1-4 வரைக்கும், 1 ஹை, 1, 2, 3, 4 இருந்தால் நார்மல், ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா லோ ஆகிட்டே போகும். சரிங்களா, அதே இதுதான் டச் பண்ணணும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, 3 கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 2 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 1 இன்னும் அதிகமாக இருக்கும். இது ரிவர்ஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அதிகம் ஆஃப் அப்படின்னா க்ளீனிங் பர்பஸ் மட்டும்தான், ஆஃப் ஆப்ஷன் வச்சு க்ளீன் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் 9 ரொம்ப லோ அப்படோ 4. ஆமாம், 4 வந்து நார்மல், 4 இல்லத்துக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இல்லை ரொம்ப சம்மர்லலாம் நீங்கள் 1-2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை, இது வந்து ஃப்ரீசர், ஃப்ரீசர் இல்லைங்க, இதோட டெம்பரேச்சர் வந்து -18, -18 அப்படின்னா அது நார்மல் கூலிங். அதில் ஏசி மாதிரி தான், நீங்கள் அதிகமாக போகும் கூலிங் அதிகமாக இருக்காது. 24 தான் லாஸ்ட் வருது. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது -18 நார்மல், அதுவே நமக்கு ஃப்ரீஸ் ஆகும். இல்லை அவங்களுக்கு அது இன்னும் அதிகமாக ஃப்ரீஸ் ஆகணும், சீக்கிரமாக ஆகணும்னா நீங்கள் 19, 20 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப லோ,
ஸோ இது ஃப்ரீசர் வந்து மைனஸ் 8 செட் பண்ணேன். இதில் மேசிக் ஜோன் அப்படின்னா என்னென்னா இப்போது ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னா ஒரே ஒரு இது மட்டும்தான், இதை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். ஃப்ரீசர் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும், ஃப்ரிட்ஜு தான் நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னா ஒருவேளை திங்ஸ் இது ஃபுல்லாக இருக்குது இதையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா இப்போ ஃப்ரீசர் ஹோல்ட் பண்ணிக்கிச்சுன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன ஆகுனா இங்கே ஃப்ரிட்ஜாக மாறிடும். இந்த இது மட்டும் கீழே கிடையாது, இது மட்டும் மேலே மட்டும்தான் நமக்கு இந்த டோர் இந்த டோர் இது ஃப்ரீசராக ஃப்ரிட்ஜாக மாறிடுச்சு. இப்போ ஃப்ரீசர் கிடையாது சரிங்களா. ஃப்ரீசராக நீங்கள் ஃப்ரிட்ஜாக மாற்றினதுக்கப்புறம் இதில் நான்வெஜ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஃபோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊருக்கு போகும்போது ஊருக்கு ஆஃப் பண்ணி ஒருவேளை எனக்கு தேவையில்ல நான் ஃப்ரீசராக யூஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக அப்படின்னு அதை மாற்றிக்கலாம். சரி, இப்போதைக்கு மேலே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, கீழே ஃப்ரிட்ஜை வச்சுருவாங்க அது மாற்றிக்கலாம். அதுதான் மேஜிக் ஜோன் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அது மாறிடும். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜாக மாறிடுச்சு. அது ஃபைவ்ல தான் இருக்குமா சார்? அது கம்மி அது ஃபோர். இப்போ எங்கே வெளியில் போகிறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் இல்லைன்னா திங்ஸ் நிறையா வைக்க மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ண தேவை. அது வந்து ஆட்டோ செட் அப்படின்னா அது ஹாலிடே மோட்னு சொல்லலாம். ஸோ அதை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் அதுவும் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து பவர் செட்னு சொல்லுவாங்க. சரிங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வேணால் தேவைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நார்மல் இதுக்கு வந்துடுவாரு. ஓகேங்க. இது பவர்ஃபுல் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குங்களா, இப்போ ஏதாவது கூலிங்ஸ் பாட்டில் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரீங்க, உடனே கூலிங் வேணும் அப்படின்னா இப்போ நார்மலாக அந்த ஃபோரில் இருக்கும்போது இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆகுதுன்னா ஒன்று வச்சு பவர் ஃபோரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கேன். ஆமாம், ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகுது. அடுத்து டர்போ ஐசிங். டர்போ ஐசிங்னா இந்த ஃப்ரீசருக்கு மட்டும். இப்போ ஃப்ரீசரில் ஏதாவது நீங்கள் ஐஸ்கிரீம் ஏதாவது ரெடி பண்ணிங்க சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த டர்போ ஐசிங் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, இது மேஜிக் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் ஃப்ரிட்ஜு தான், இது இதுவும் ஃப்ரிட்ஜு தான், இது மட்டும்தான் ஃப்ரிட்ஜாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஒன் ஹவர் ஓடணுமா? அது பால் எல்லாம் வச்சுக்கலாம் இல்லையா? எது எது எங்கெங்க வச்சுக்கலாம்? அந்த ட்ரேலையும் வச்சுக்கலாம் இல்லையா? அந்த ட்ரேலையும் வச்சுக்கலாம். அந்த ஒரு யூஸ் பண்ணணும், ஐயோ ஃப்ரெஷ் போட்டு நல்லா தெரிவிக்கணுமா? ஆ, நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணணும். அது ஐயோ ஃப்ரெஷ்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரும், அந்த இதெல்லாம் இல்லாமல் டைம் சில வைரஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வராமல் வரதுக்காக இருக்குது. தத்தி இது இந்த ஆப்ஷன்லாம் மற்ற ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கு. இப்போ வர ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் இந்த வெளியில வந்துச்சு வர மாடல்ல இப்போ எக் இங்கே தான் வச்சுக்கணுமா? மேலே இல்லை, எங்கே ஒன்று யூஸ் பண்ணலாம். இது எங்கே ஒன்று யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த டோர் சைடு எவ்வளோ வெயிட் வைக்கலாம்? எவ்வளோ வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம். எதுவும் எத்தனை லிட்டர் அந்த 2 லிட்டர் கேனு அந்த மாதிரிலாம் கூட வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம். இந்த டோர் சைடு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. யூஸ் பண்ணலாம் நீங்கள். நான் ஒரு 5 பாட்டில் இல்லை 10 பாட்டில் வைப்பீங்க அவ்வளோதான். என்ன அதை வைக்கலாமா? அது வெயிட் அவ்வளோ வச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. இப்போ இந்த கிளாஸ் இந்த இது மாவெல்லாம் வைப்போம். ஸோ அதெல்லாம் வைக்கலாம், ஒன்றும் இதாகாது. பாத்திரம் ஹைட்டாக இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட்டு வேணாலும். இல்லை தேவையில்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேட்டு போட வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன எனக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் ஆகுமா அப்படின்னு தான் பயம். ஸ்க்ராச்சஸ் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் உடனே உடையாது. ஓகே. ரொம்ப ஃபோர்ஸாக அதாவது வாய்ப்பு இந்த ஃப்ரிட்ஜ் ஏதாவது